வணக்கம். கொரோனா தொற்று அதிகமாகிட்டே வருவதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசில் நோ மாஸ்க் நோ சர்வீஸ் அப்படின்னு ஒரு திட்டத்தை விரைவில் அமல்படுத்த இருக்காங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்களாகிய நாம தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி மனித இடைவெளியை நாம் கடைபிடிக்காததுனாலும் மாஸ்க் சரியாக போடாததுனாலும் இந்த கொரோனா தொற்று அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு நோ மாஸ்க் நோ சர்வீஸ்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அதுவும் நம்ம இந்தியா முழுக்கவும் அதை அமல்படுத்த திட்டம் போட்டிருக்காங்க. இதை பற்றி முழுசாக பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளுக்கு நாள் கொரோனாவின் இரண்டாவது அலை அதிகமாகிட்டே வருது. அதாவது கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் மக்களின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் இருக்குது. இதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நோ மாஸ்க் நோ சர்வீஸ் அப்படின்னு ஒரு திட்டத்தை அமல்படுத்த போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தலாமா அப்படின்ற அந்த வழியும் பின்பற்ற போகிறதா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா தொற்றை நம்ம அதாவது கட்டுப்படுத்த முடியலன்னா இரவு நேர ஊரடங்கு கட்டாயம் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வருவதால் அதனை கட்டுப்படுத்தும் விதமாகவும் பொதுமக்களிடையே ஒரு சில விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் ஒரு புதிய முயற்சியை மத்திய மாநில அரசு ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து அமல்படுத்தவும் போகிறாங்க. அதாவது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சாரத்தை அவங்க கடைபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதுமே இதை விரிவுபடுத்தணும், இந்த மாதிரியான திட்டத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு அரசாங்கம் நினச்சிட்ருக்காங்க. அதன் வரிசையாக தான் முகமூடி இல்லைன்னா நோ சர்வீஸ் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தையும் அவங்க தொடங்கியிருக்காங்க. ஒரு சில மாநிலங்களில் இதை தொடங்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கேரளா மகாராஷ்டிரா மாநிலத்திலாம் இதை மறுபடியும் முழுசாக அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சாரத்தின் போது முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுமக்களிடையே முகமூடி அணிய ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு பக்கம் சொன்னாலும், கொரோனா தொற்று அதிகரித்து வரும் வேளையில் இன்னும் பலர் முகமூடி அணியாமல் எல்லா இடத்துக்கும் அதாவது பொது இடத்துக்கெல்லாம் போய் வராங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் கொரோனா தொற்று பரவும் நிலை அதிகமாகவே இருக்குது. இது மத்திய அரசுக்கு மத்திய மாநில அரசு ரெண்டு பேருக்குமே கவலையை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முகக்கவசம் அணியவில்லை அப்படின்னா கடுமையான தண்டனை விதிக்கப்படும், முக்கியமாக அபராதம் விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் முகமூடி அணியலன்னா 200 ரூபாயும் கண்ட இடத்துல எச்சில் துப்பினால் 500 ரூபாயும் அபராதம் விதிப்பதா இன்றைக்கி ஒரு அரசாணையும் பிறப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் கொரோனா அதிகரித்து வருவதால் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க கொரோனா பரவலை தடுக்கும் விதமாகவும் வரும் 10ஆம் தேதி முதல் அதாவது அந்த திருவிழா மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தியேட்டர்களில் பார்த்தீங்கன்னா 50% இருக்கைக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே கொரோனா தடுப்பூசி கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 2 வாரத்துக்குள்ளே அரசு மருத்துவமனைகளிலோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட இடத்துலையோ கொரோனா தடுப்பூசிகளை மக்கள் போட்டுக்கணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் கொரோனா தொற்று அதிக அளவில் பரவாமல் இருக்க அரசு பல நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக தான் நோ மாஸ்க் நோ சர்வீஸ் அப்படின்னு ஒரு திட்டத்தை மீண்டும் தீவிரமாக அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முதன் முயற்சியாக மேற்கொண்டு வருவது அதாவது பெட்ரோல் பங்குகள், மால்கள், வணிக நிறுவனங்கள், மெட்ரோ மக்கள் கூடும் இடங்களில் முதல்ல மாஸ்க் அணியாமல் வந்தால் அவர்களுக்கு எந்த சேவையுமே வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே வெளியே செல்லும்போது மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற அந்த பரிந்துரையும் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க அதாவது மத்திய அரசு சொல்லியிருக்க நோ மாஸ்க் நோ சர்வீஸ் அப்படின்ற அந்த திட்டத்தை கையில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியலன்னா இரவு நேரம் மட்டும் ஊரடங்கு பிறப்பிக்க போகிறோம் அப்படின்ற அந்த வழிமுறையும் பின்பற்ற போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நாங்களும் சொல்லியிருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஆன்சர் கண்டிப்பாக நாங்களும் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.